ஒரு மாதிரி இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, வீரமார்த்தாண்டர் சிக்கிக் கொண்டதும் ஜனங்கள் தவிக்கிறதும் என் மனதையே அறுக்கிறது. நீங்க மட்டும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சேரங்கள்லாம் என்ன கதியா போறான்னு பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன இருந்தாலும் பாண்டியன் பாண்டியன் தான், அதுல என்ன சந்தேகம்? சாபாஷ், நீ தைரியசாலிதான், வா. இவன் பாணாத்தடி வைத்துக் கொண்டிருக்கிற பிராமணனாக இருக்கிறானே, சாபாஷ். இப்படி ஒரு ஆள் நமக்கு வேண்டியதுதான். நாங்கள் சில பேர் இந்த காட்டில் வாசம் செய்கிறோம். நீ எங்கள் குரு மாதிரி இருந்து நல்ல உபதேசம் செய்து எங்கள் காரியங்களை சுபமாக ஆரம்பித்துக் கொடு. உங்களை போல் கொள்ளைக்காரர்களுக்கா? வேண்டாம் வேண்டாம், ஜாக்கிரதை. உன்னை போல் இத்தனை நன்னா பானா சுத்திரவனை நான் பார்த்ததே இல்லையே. என் சோத்து மூட்டையை எடுக்காமல் இருந்தால் உன்மேல் கோபமே வந்துராது. பரவாயில்லை, வா, உனக்கு ஒரு விருந்தே வைக்கிறேன். அடடே, இத முதல்லயே சொல்லியிருக்க கூடாதோ? இதெல்லாம் மிச்சமா இருக்குமே. சரி, உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யறதுக்காவது நான் சேர்ந்துதான் ஆகணும் போல் இருக்கு. சந்தனம், சந்தனம், கிரிதரன் கஜானாவுடன் நாளைக்கு சாயங்காலம் இந்த வழியாக வருகிறானா? சரி, அப்போ அவனுக்கு தகுந்த வர வரவேற்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். எப்படி? திவ்யமா நடக்கட்டுமே. ஏப்பா பயப்படுற? என்ன பணம் வச்சிருக்க? 2 ரூபாயா இருக்குதுங்க. நீ 4 ரூபாய் வேணும்னு இல்ல, மீதி 2 ரூபாய்க்கு 2 காதும். ஐயோ பாவம், உன்னை அடிச்சும் பாக்குறேன் உதச்சும் பாக்குறேன், சத்தம் இல்லாம வந்து வந்து நிக்கிறிய. அதான் எனக்கே தெரியல, எனக்கு ஏன் உன் மேல இவ்வளவு ஆசை சொல்லு. உனக்கே தெரியலையா? இது மேல ஆசை வச்சுதான் பாரு. இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சுதா? என்ன அரண்மனையில வித்தூஷகனா வச்சு விடுவாரு? இல்ல, உன் தலைய வெட்டி கோட்டை வாசல்ல குத்தி வச்சுடுவாரு. ஏன்? போற வர்ற பொம்பளைங்களை பார்த்து கண்ணடிக்கவா? அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இது யாராவது பார்த்தா பொம்பாடு ஆபத்து, எம்பாடு ஆபத்து. ஓடி சீக்கிரம். தினம் ஒரு தரமாவது இங்க வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லு, நான் போறேன். சரி ஆகட்டும், போ, வந்து பார்க்கறேன். சந்தனம், சந்தனம், அந்த பிரஷ்டனை நான் எப்படியாவது பிடித்து விட்டால் ரூபாய் 10,000 அடித்து விடலாம். இந்த கிரிதரம் கொட்டமும் அடங்கும். ரகு, யாரோ ஒருவன் தங்களிடத்தில் தனித்து பேச வேண்டுமாம். தனித்தா? பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? அவன் ஒல்லியா குட்டையா இருக்கிறான். நல்லது, அவனை கொண்டு வா இங்க.
குட்டை ஒள்ளி இவன் சந்தனத்தேவனாயிருக்காது. ஐயா, நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நாம் தனியாகத்தானே இருக்கிறோம். ஆமாம். ஏனென்றால் சந்தனத்தேவன் விஷயம் தெரிந்து போனால் நான் ஒழிஞ்சே போறேன். அவனை பிடித்த பிசாசு கூட இங்கே வரா. நீ பயப்படாமல் சொல்லு. சந்தனத்தேவன் இங்கே ஒரு தவி வீட்டுக்கு தினம் மாலையில் வந்துவிட்டு போகிறான். ஏழை, எனக்கு ரூபாய் 3000 கொடுத்து விடுங்கள். 3000? அதெல்லாம் முடியாது. அப்படியானால் உங்கள் இஷ்டம். ரூபாய் 10000 கிடைக்கிறது. இப்பொழுது மதனனிடம் போய் சொன்னால் எனக்கு எல்லா பணமும் வந்துவிடும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. தங்களுடைய தயவு வேண்டும் என்றுதான் இங்கே வந்தேன். உங்களுக்கு ரூபாய் 7000 கிடைக்கிறது, நல்ல பேரும் கிடைக்கிறது. அப்படியானால் சரி, இப்பொழுதே கையில் கொடுத்து விடுங்கள். நீ ஒரு பேராசு பிடித்த பயல், இருந்தாலும் பரவாயில்லை. அவனை பிடித்து போட்டு கொண்டு வர ஒரு மூடு பல்லக்கம் தயாராக கொண்டு. இவனை ஒரு நாயை போல் கட்டி இழுத்து கொண்டு வராமல் ஏன் பல்லக்கில் வைத்துக் கொண்டு வந்தீர்கள்? இவன் லேசானவன் அல்ல. இவன் தப்பி போகாதபடி இதற்குள் போட்டு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அரசே, என் வெகுமதி. அதற்கென்ன, அவனை வெளியில் கொண்டு வரும். சீது, பெரிய மோசடி. இந்த உணவு தெரிய ரூபாய் 3000 கொடுத்தேன். அடி போதகி, ஏ மூதேவி. ஏங்க சும்மா பேசிட்டு? சந்தனம் எங்களை கஞ்சி ஊற்றி காப்பாத்துறா, நீங்க வரி வரி வாயில மண்ண போடுறீங்க. யாரு நல்லவன் யாரு தடம் எனக்கு தெரியாதா? சும்மாங்களா? ஐயோ, நான் மோசம் போனேனே, நான் மோசம் போனேனே.